நான் சொன்னேன் எங்க கிளி ஜோசி அண்ணன் கூட கரெக்டா ஜோசியம் சொல்லுவார். எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கோ எட்டி பார்த்தா தெரியும், ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலத்தை விட்டு அது போகாது, மக்கள் விட மாட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன இருக்குன்னு பாருங்க. இதே திட்டிமணம் பகுதியில இதே ஊர்ல இந்த வருஷம் மே மாசம் 50 பேர் கள்ளச்சாராயம் மருந்தி அரசு மருத்துவமனையில் 50 பேர் இருந்தாங்க. அதன் பிறகு வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பூரண மதுவிலக்கு வேண்டாம் என்று கையெழுத்து போட்டு சாராய கடைகளை ஆரம்பித்த பெருமை கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சார். யாரு கள்ளச்சாராய காய்ச்சல் பார்த்தீங்கன்னா, இந்த திண்டிவனத்தினுடைய ஒரு அம்மா வார்டு கவுன்சிலர், அவருடைய கணவர் மருவூர் ராஜா தான் கள்ளச்சாராயம் காய்ச்சல். இந்த ஊருக்காரர் இதே தமிழகத்துல சென்னையில வெள்ளம் வந்துச்சு இல்லையா, வெள்ளத்துல யாராச்சும் சிக்கி இறந்தாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு எவ்வளவு நிவாரண தொகை கொடுத்தாங்கன்னா 5 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்சம், ஆனா செல்லை வெள்ளத்துல இறந்தா 5 லட்சம். சாராய கடையை நடத்துவதே திராவிட முன்னேற்ற கழக அரசு தானே, சாராய கம்பெனிகளை நடத்துவதே இவங்க தானே. தமிழகத்திலே 5500 டாஸ்மாக் கடைகள், இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சு. இது ஒரு சாதாரண கட்சி இல்லைங்க, தீய சக்தி, தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். வலதுகாரம் இடதுகாரம் யார் இருக்காங்களோ அவங்க தான் சாராய கேஸில் கைதானாங்க, அப்படிப்பட்ட பெருமை அமைச்சராக இருக்கார். நான் சொன்னேன் தம்பி, அதனால தான் நீ உடன்பிறப்பாக இருக்க, உனக்கு உண்மை தெரியல, அதனால தான் நீ போஸ்டர் அடிச்சு அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கிற, அதனால தான் 4வது தலைமுறைக்கு போஸ்டர் அடிச்சுட்டு இருக்கிற. நீ விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இங்கே நீங்கள் வாக்களிக்க கூடாதுங்க ஐயா. கலைஞர் முடிஞ்சு, ஸ்டாலின் அவங்க முடிஞ்சு, உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து, அதுக்கப்புறம் இன்பநிதி ஸ்டாலின் சொல்றாங்க அவங்க வந்து, அதுக்கப்புறம் அவங்க குழந்தையெல்லாம் வந்து போஸ்ட் சுட்டிக்கிட்டே இருக்கிறதா திராவிட மாடல். அண்ணா எனக்கு அரசியல்லாம் சுத்தமா பிடிக்காத சாக்கடமே, தம்பி நீங்க வாங்க அப்படி நினைக்கிறவங்க தான் அந்த சாக்கடையை சுத்தம் பண்ண. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சத்தியமாக ஆணித்தரமாக என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் ஐயா, தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட மாற்றம் என்கின்ற வார்த்தைக்காக மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். 70 ஆண்டுகால் இந்த அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். இந்த ஊழல்வாதிகளை அடியோடு வீட்டுக்கு துரத்த வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கின்றார். அது எல்லா தொகுதிகளும் கூட வெளிப்படையாக தெரிகிறது, அதுவும் குறிப்பாக விழுப்புரம் இங்கே வரும் பொழுது இன்னும் அது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன இருக்குன்னு பாருங்க. இதே திட்டிவனம் பகுதியில இதே ஊர்ல இந்த வருஷம் மே மாசம் 50 பேர் கள்ளச்சாராயம் மருந்தி அரசு மருத்துவமனையில் 50 பேர் இருந்தாங்க. துரதிருஷ்டவசமாக இந்த பகுதியை சார்ந்த மரக்காணத்தில் 14 பேரும், செங்கல்பட்டுல 8 பேரும், 22 பேர் கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்தாங்க. இதே மண்ணில் இதற்கு முன்பு வந்த முதலமைச்சர் மெட்ராஸ் மாகாணத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று போராடி கொண்டு வந்தார். 1967 திமுக ஆட்சிக்கு வந்தது. அறிஞர் அண்ணா அவர்கள் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று கொள்கையோடு இருந்தார். அதன் பிறகு வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பூரண மதுவிலக்கு வேண்டாம் என்று கையெழுத்து போட்டு சாராய கடைகளை ஆரம்பித்த பெருமை கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சார். அதனுடைய விளைவு பாருங்க, 50 பேர் விஷச்சாராயத்தை அருந்தி மருத்துவமனையில், 22 பேர் உயிரிழந்தது. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஆச்சரியங்கள்லையே திமுக ஆட்சியில் ஆச்சரியம் என்கின்ற வார்த்தைக்கு பேச்சே கிடையாது. யார் கள்ளச்சாராயம் காய்ச்சல்னு பார்த்தீங்கன்னா, இந்த திண்டிவனத்தினுடைய ஒரு அம்மா வார்டு கவுன்சிலர், அவருடைய கணவர் மருவூர் ராஜா தான் கள்ளச்சாராயம் காய்ச்சல். இந்த ஊருக்காரர் அவருடைய மனைவி வார்டு கவுன்சிலர் கள்ளச்சாராயம் காய்ச்சல். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னாங்க ஐயா, ஒரு திமுக நிர்வாகி இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சினது அவர் தான் ஊர் ஊராக கொடுக்குறார், காவல்துறை தன்னை கைது செய்ய விடுமோ என்கின்ற அச்சத்தில் யாரெல்லாம் கள்ளச்சாராயம் குடித்தாங்களோ அவங்களோட குரூப்பாக போய் அவர் ஒரு படுக்கையில் படுத்துக்கிட்டார். திமுக அரசு விட்டு வைக்குமா? யார் கள்ளச்சாராயத்தை விற்றாங்களோ அவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரண தொகை. உங்களுடைய அரசு மருத்துவமனையில் யார் கள்ளச்சாராயத்தை விற்றாங்களோ காவல்துறை கைது செய்து விடுவார்கள் என்று அரசு மருத்துவமனையில் ஒரு பெட்டில் அவரும் போய் படுத்துக்கிட்டாரு, 50,000 ரூபாய் கொடுத்தார்கள் நிவாரண தொகையாக. இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இவர்கள்லாம் சண்டை போட்டு, இப்படியா கள்ளச்சாராயம் காய்ச்சினதுக்கே வெகுமதி கொடுப்பீங்கன்னு கேட்ட பிறகு மருத்துவமனையிலே கைது செய்த அவலத்தை இங்கே பார்த்தோம் ஐயா. இதில் ஆச்சரியம் பாருங்க, கள்ளச்சாராயம் மருந்து யார் இறந்து போனாங்களோ 10 லட்சம் ரூபாய் அரசு அவர்களுக்கு தொகை கொடுத்தான். 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் நான் தப்புன்னு சொல்லிங்க. ஏன்னா இதே தமிழகத்தில் சென்னையில் வெள்ளம் வந்துச்சு ஐயா, வெள்ளத்தில் யாராச்சும் சிக்கி இறந்தாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு எவ்வளவு நிவாரண தொகை கொடுத்தாங்கன்னா 5 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சது இறந்தால் 10 லட்சம், ஆனால் செல்லை வெள்ளத்தில் இறந்தால் 5 லட்சம். இதே சிவகாசி பக்கத்தில் தீபாவளிக்கு
3 லட்சம், வெடி விபத்தில் இருந்தால் 3 லட்சம், சென்னை வெள்ளத்தில் இருந்தால் 5 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தால் 10 லட்சம். ஏன்னா சாராய கடையை நடத்துவதே திராவிட முன்னேற்ற கழக அரசு தானே, சாராய கம்பெனிகளை நடத்துவதே இவங்க தானே, அண்ணன் டி ஆர் பால் அவர்கள், ஜெகத் ரட்சகன் அவர்கள், இவர்களுடைய சாராய ஆலை, இவங்களுடைய ஆலை. 10 லட்சம் கொடுத்தா தான் இன்னும் கொஞ்சம் பேர் குடிப்பாங்க. 5500 டாஸ்மார்க் கடைகள், 6000 பண்ணா தான் மக்கள் வருவாங்க. இவர்கள் டாஸ்மார்க் கடைகளை நடத்துவது ஏதோ மாநில அரசுடைய வருமானத்துக்காக இல்லைங்க ஐயா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களும் அமைச்சர்களும் எம்பிக்களுடைய சாராய ஆலை நன்றாக ஓட வேண்டும் என்பதற்காக. தமிழகத்திலே 5500 டாஸ்மார்க் கடை இருக்கு. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு சாதாரண கட்சி இல்லைங்க, தீய சக்தி. தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகம் முன்னேறக்கூடாது என்று கங்கணம் கட்டி ஆட்சியில் இருப்பது முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இவங்களை எல்லாம் மொத்தமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிலை நமக்கு வந்துருச்சு. வலதுகரம் இடதுகரம் யார் இருக்காங்களோ அவங்க தான் சாராய கேஸில் கைதானாங்க. அப்படிப்பட்ட பெருமை அமைச்சராக இருக்கார். அண்ணன் பொன்முடி அவர்கள் மீது சமீபத்தில் ஒரு அமலாக்கத்துறை ரைடு நடந்துச்சு. பொன்முடி அவர்கள் இந்த ஊருக்கு வந்து விழுப்புரத்தில் பேசினாங்க, என் மீது மத்திய அரசு வேண்டுமென்றே கை வைத்திருக்கிறது, நான் ஒரு நேர்மையான மனுஷன், என் மேல ஒரு வன்மத்தில் காழ்ப்புணர்ச்சியில் மத்திய அரசு அமலாக்கத்துறை என்னுடைய இல்லத்திலே ரைடு பண்ணியிருக்காங்க. இப்போ ரைடு நடந்ததுங்க ஐயா, உங்க நிறைய பேருக்கு உண்மை தெரியாதுங்க ஐயா, நிறைய பேர் உண்மை சொல்றதில்ல. எதற்காக ரைடு நடந்ததுங்கிற உண்மை அந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்குதுங்க ஐயா. பொன்முடி அவர்கள் இங்க ஒரு திமுக நண்பர் சொன்னார், அண்ணே பொன்முடி அண்ணன் மேலே எதுக்குன்னே ரைடு பண்ணீங்க? அவர் வந்து செம்மண்ண கான்ட்ராக்ட் போட்டு 2007-11 வரைக்கும் இதற்கு முன்பு இருந்த திமுக ஆட்சியில் ஊழல் பண்ணதுக்கு நீங்க 13 வருஷம் கழிச்சு ரைடு பண்றீங்க, இது காழ்ப்புணர்ச்சி இல்லையானே அப்படின்னு நான் சொன்னேன். நினச்சா தம்பி, அதனால தான் நீ உடன்பிறப்பா இருக்கு, உனக்கு உண்மை தெரியல, அதனால தான் நீ போஸ்டர் அடிச்சு அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கிற, அதனால தான் 4வது தலைமுறைக்கு போஸ்டர் அடிச்சுட்டு இருக்கிற. நீ நான் உண்மையை சொல்றேன் தம்பி, உடன்பிறப்பே கேட்டுக்கணும், தம்பி உண்மையை சொன்னேன், அதை உங்களுக்கும் சொல்ல வேண்டும். பொன்முடி அவர்கள் மீது ரைடு நடந்ததற்கு காரணம், அண்ணன் தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் 2 கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க ஐயா. இந்தோனேஷியாவில் ஒரு கம்பெனி விலைக்கு வாங்குறாரு, பிடி எக்ஸல் மெகிண்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தோனேஷியாவில் விலைக்கு வாங்குறாரு. 2வது கம்பெனி துபாயில் விலைக்கு வாங்குறாரு. 110 கோடி ரூபாய்க்கு வித்ததை பார்த்துருக்கீங்களா? யாராவது இத்தனை பேர் கடைக்காரன் இருக்கு, பூ கடைக்காரன் இருக்கிறீங்க, ஹோட்டல் கடை நடத்துறீங்க, சகோதர சகோதரிகள் கடுமையாக துணிக்கடையில் காலையிலிருந்து இரவு வரை 10,000-12,000 வேலை செய்கிறீங்க. சிறப்பு கடையில் என்னுடைய சகோதரர் வேலை பார்க்கிறாரு, நாம போய் ஒரு சிறப்பு வாங்கினா 10 சிறப்பு போட்டுட்டு 9 சிறப்பு கழட்டி வைப்போம், 9 சிறப்பையும் துடைத்து மறுபடியும் அந்த சிறப்பு கடையில் வச்சு அவங்க வேலை பார்க்கறாங்க. எவ்வளவு ஐயா சம்பளம் கொடுக்குறோம்? 8,000, 10,000, 12,000. விவசாய பெருமக்கள் இன்னைக்கு கரும்புல எடுத்துட்டு விவசாய பெருமக்கள் வந்து இந்த ஊர் சாதாரணமா இல்லைங்க. மரக்கான பக்கம் போனீங்கன்னா 3,000 ஏக்கர்ல தர்பூசு உப்பளம் போட்டிருக்கீங்க, 1,000,000 ஏக்கர்ல மரக்கான பக்கத்துல உப்பளம், வெயில் நின்று வியர்வை சொட்ட சொட்ட அந்த 1 ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா பொன்முடி அவர்கள் 2022 ஒரு கம்பெனி விற்கிறார் துபாயில். கம்பெனியுடைய பெயர் யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர், FZT என்கிற கம்பெனி. 110 கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனி விற்பனை செய்யறாங்க. ஆனா அந்த கம்பெனியை சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கும் பொழுது 41,57,000. மறுபடியும் நான் சொல்றதை கேட்டுக்கங்க, விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இங்க நீங்க வாக்களிக்க கூடாதுங்க ஐயா. உங்களுக்கு வரவேண்டிய வரி பணம் மக்களுக்கு மோடி ஐயா அனுப்பக்கூடிய மத்திய அரசுடைய நிதி எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க. 41 லட்சம் ரூபாய்க்கு நிறுவனத்தை வாங்கி 110 கோடி ரூபாய்க்கு வித்தா, அதை அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சிருச்சு. 2022 விற்கிறாங்க. அதை கணக்கு பார்த்து பொன்முடி அவங்க வீட்டில் ரைடு விடுறாங்க, எப்படியா இவ்வளவு பணத்துக்கு வித்தைங்க. அதை செக் பண்ணிக்கிட்டே போனா, 10 வருஷமா செக் பண்ணிக்கிட்டே போனா, ஹவாலா முறையிலே தமிழகத்திலிருந்து துபாய்க்கு பணத்தை அனுப்பி இந்த கம்பெனியிலே முதலீடு செய்து இவங்க நடத்தக்கூடிய ஊழலை மத்திய அரசு கண்டுபிடிச்சா தப்புங்களாங்க ஐயா? தப்புங்களாங்க ஐயா? உங்க பணத்தை திரும்ப பிடிச்சு கொடுத்தா தப்புங்களாங்க ஐயா? 41 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி 110 கோடி ரூபாய்க்கு வித்தா, அதை மத்திய அரசு கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமாங்க ஐயா? அது ஏழை சகோதரனுக்கு வரக்கூடிய பணம், படித்து விட்டு வேலை இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டிய பணம். பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலையும் தோத்துருமா? எப்படி நம்ம ஸ்டாலின் ஐயா கனவு பாரு, எல்லா இடத்துலையும் தோத்துருமா? இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும். நான் சொன்னேன், எங்க கிளி ஜோசி அண்ணன் கூட கரெக்டா ஜோசியம் சொல்லுவார். எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கோ எட்டி பார்த்தா தெரியும். ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலத்தை விட்டு அது
கட்சியில மட்டும்தாங்க ஐயா, அடுத்த முதலமைச்சர் யாரா வாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பொன்முடி என்ன பாத்தீங்கன்னா, இந்த சூர்யா படத்துல ரிப்பீட் மோடு, ஏ ரிப்பீட், சமூக நீதி சமநீதி, சமூக நீதி சமநீதி, திராவிடம் சமூக நீதி சமநீதி, ரிப்பீட். இப்படியே பொய்யை பேசி பேசி ஏழை மக்களை இன்னும் ஏழையாக்கி, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாம, இந்த ஒண்ணுக்கு உதவாத திராவிடத்தை கொண்டு வந்த திராவிடன், திராவிடம்னா என்னங்க ஐயா, திராவிட அரசியல்னு சொல்றாங்களே, நான்காவது தலைமுறைக்கு போஸ்டர் ஒட்டினால் அது திராவிட அரசியல். கலைஞர் முடிஞ்சு, ஸ்டாலின் அவங்க முடிஞ்சு, உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து, அதுக்கப்புறம் இன்பநிதி ஸ்டாலின் சொல்றாங்க அவங்க வந்து, அதுக்கப்புறம் அவங்க குழந்தையெல்லாம் வந்து போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்கிறதா திராவிடமான. எங்களுக்கு அது இல்லைங்க ஐயா, நாங்க தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சரை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம், அடுத்த எம்பிக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம், அடுத்த எம்எல்ஏக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம், அடுத்த ஆட்சியாளர்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கும். அது உங்க குழந்தையா தெரியாதுங்க ஐயா, ஆனா வாய்ப்பு கொடுக்கணும்னு இந்த கட்சி நினைக்குது. ஒரு ஏழை தாயினுடைய குழந்தையா வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். படித்த ஒரு இளைஞன், எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஓரத்துல இருக்கீங்களா, நீங்க தாங்க ஐயா அரசியலுக்கு வரணும், வாங்க. எனக்கு அரசியல் சுத்தமா பிடிக்காதுன்னு சாக்கடனே தம்பி நீங்க வாங்க, அப்படி நினைக்கிறவங்க தான் அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணும். கொத்தடிமைகளாக ஒரே குடும்பத்துல அப்படியே பிறந்து பிறந்து வர்றவங்க வரமாட்டாங்க. பொன்முடியவங்க பையன் அப்படியே ஐபிஎல் மேட்ச் கால் மேல கால் போட்டு டிஎம்சி செக்ரட்டரி அங்க எப்படி இங்க மாறும். நான் போனதுக்கு அப்புறம் வந்து பொய்யா பேசுவாங்க, மோடி அவர் இந்தி தெரிவிக்கிறார் ஐயா. அந்த நிகழ்ச்சியை முடிச்சோடனே நைட் 2 மணிக்கு விமானத்தை எடுத்துக்கொண்டு வாரணாசி போறங்க ஐயா. எதுக்கு போறங்க ஐயா, காசி தமிழ் சங்கமும் நாளை ஆரம்பமாக இருக்கிறது. காசி தமிழ் சங்கம் போன ஆண்டு ஃபுல்லா முடிச்சாச்சுங்க ஐயா, 2வது ஆண்டு, நாளைக்கு துவக்கமில்லா. யாருங்க ஐயா துவக்கி வைக்கிறாரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் நாளைக்கு வாரணாசியில் துவக்கி வைக்கிறார். இந்த கொத்தடிமைகள் உண்மையாலுமே நீங்க மோடி ஐயா மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா, மோடி ஐயா தமிழை திணிக்கிறாருன்னு குற்றச்சாட்டு வைங்க ஐயா. எங்க போனாலும் வாரணாசியில போய் தமிழ்காரங்களை கூப்பிட்டு மேடையை போட்டு, நாளைக்கு மேடையில பாருங்க எல்லாம் நம்ம தமிழ்காரங்க உட்கார்ந்துருப்போம். யோகி ஆதித்யநாத் அவர்களும் மோடி அவர்களும் அதே மேடையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தலைவர்களோடு அமர்ந்து காசி தமிழ் சங்கத்தை எங்க துவக்கி வைக்கிறாங்க, உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் எப்படிப்பட்ட நம்முடைய மண்ணுக்கும் கலாச்சாரத்திற்கும் எப்படிப்பட்ட பெருமை கிடைக்குதுங்க ஐயா. செங்கோலை கொண்டு போய் எங்க வச்சிருக்காருங்க ஐயா, பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் வைத்திருக்கிறாங்க. இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆட்சிங்க ஐயா, குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும், முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். திமுக சொல்றது வீக்கம் கட்டி, ஒரு குடும்பம் மட்டும் வளர்ந்தால் அது வளர்ச்சி இல்லைங்க ஐயா, அது வீக்கம். நாடே வளர்ந்தால், சமுதாயமே வளர்ந்தால் மட்டும்தாங்க ஐயா கொண்டிருப்பது கோபாலபுரத்தினுடைய வீக்கம். கோபாலபுரத்தினுடைய வீக்கமோ தவிர இது தமிழகத்தினுடைய வளர்ச்சி இல்லைங்க ஐயா. ஒரு குடும்பம் நன்றாக இருக்கிறாங்க, சுகமாக இருக்கின்றால், தலைமுறை தலைமுறையை அனுபவிக்கிறாங்க, தலைமுறை தலைமுறையாக பணத்தை நம்மகிட்டிருந்து கொள்ளையடிக்கிறாங்க. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.